ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் இந்த லாக்டவுன் சமயத்தில் இட்லி தோசை மாவு கிடைக்கிறது கூட கொஞ்சம் டிமாண்ட் ஆகிடுச்சு சின்ன ஃபேமிலின்னா கிரைண்டர் கூட இருக்காது ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்காக வீட்லையே கிரைண்டர் இல்லாமல் சாஃப்டான தோசை மாவு எப்படி அரைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது வந்து கடையில் விற்கிற இட்லி அரிசி வாங்கி தான் செய்யணும் அப்படின்னு கிடையாது நமக்கு ரேஷனில் வர புழுங்கல் அரிசி பச்சரிசி உளுத்தம்பருப்பை வச்சே நம்ம இதை செய்யலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் இப்போது இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் நான் இன்னைக்கு ரெண்டு கப் ரேஷன் புழுங்கில அரிசி எடுத்திருக்கேன் இது கூட அரை கப் பச்சரிசியும் எடுத்திருக்கேன் இப்போது இதை தனியாக ஊற வச்சுருங்க அடுத்தது உளுத்தம்பருப்பு கால் கப் உளுத்தம் பருப்பை தனியாக ஊற வச்சுருங்க அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க உளுத்தம்பருப்பு அரிசியும் ஒன்றா ஊற வைக்காதீங்க தனித்தனியாக ஊற வச்சு தனித்தனியாக அரைச்சோன்னா தான் உங்களுக்கு இட்லி சாஃப்டாக வரும் இது ஒரு அஞ்சு அவராவது ஊறணும் நல்லா ஊறினதுக்கப்புறமா முதல்ல உளுத்தம்பருப்பும் வெந்தயமும் தனியாக வச்சுருக்கோம் இல்லையா அதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க செம்மை சாஃப்டாக வர வரைக்கும் நல்லா அரைக்கணும் இப்போது உளுத்தம்பருப்பை நல்லா புசு புசுன்னு வர மாதிரி அரைச்சாச்சு இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க அடுத்தது ஊற வச்சிருக்க அரிசியை அரைக்க போகிறோம் மிக்சி ஜாரில் அரிசியை அரைக்கும் போது எல்லா அரிசியும் மொத்தமாக ஜாரில் போட்டு அரைக்காதீங்க மிக்ஸி ரிப்பேர் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி அந்த மாதிரி அரைங்க இல்லைன்னா மிக்சி சூடாகிடும் ஏதாவது ரிப்பேர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இருக்குது இப்போ அரிசி நல்லா சாஃப்டாக அரைச்சாச்சு இதையும் அந்த உளுத்தம்பருப்பை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பாக்ஸ்லேயே போட்டு வச்சுக்கோங்க இப்போ அரிசி மாவு உளுத்தம்பு மாவு ரெண்டுத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஏர்லாக் பாக்ஸ் மாதிரி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரம் புளிக்காமல் இருக்கும் ஓகே இப்போ சாஃப்டான இட்லி தோசை மாவு ரெடி ஆகிடுச்சு இது வந்து ஒரு அஞ்சு ஆறு மணி நேரம் கழித்து நீங்கள் பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ